ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் பிரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் பிரைஸ் என்ன இருக்கோ அதில் அர்த்தமே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று க்ளோசிங் பிரைஸ் வந்து 48,220 இருந்தால் நம்ம 48,200 கால் ஆப்ஷன் அண்ட் 48,200 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் பிரைஸில். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட்டா ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் மட்டும் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். நீங்கள் ட்ரேடிங் சென்ட்ரலாக பண்ணாமல் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா May 2nd. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 49,450 இருக்கு. நம்ம 49,400 கால் ஆப்ஷன் அண்ட் 49,400 ஆப்ஷன் எடுத்துக்கணும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 49,400 கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் ஃபியூச்சர் டார்கெட் ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இப்போ சிவில் நம்ம பி மதிக்கணும். இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து NFO, ஆப்ஷன் இண்டெக்ஸ், ப்ராடக்ட் வந்து MIS, கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 200, லாட் சைஸ் 15, ட்ரே மெத்தட் பை ஓன்லி, மோட் நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மோடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் வந்து 100 தரோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நமக்கு 7,500 ரூபீஸ் தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு இங்கே 250 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து நம்ம 200 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 50,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நம்ம ஆட்டோமிக் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 50,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்டடி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வரப்போ கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் பை பண்ணும். க்ளோசிங் ஆஃப் த கேண்டல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்காங்க தெரியும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு ஃபியூச்சரில், கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 5,250 இருக்குது. மேக்ஸிமம் ட்ராடவுன் வந்து 26,250 இருக்குது. திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 45,300 இருக்கு. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. சரி, கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 17,850 லாஸ் இருக்குது. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 77,700 ரூபீஸ் ப்ராஃபிட் இருக்கு. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 4,353.65, தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் வந்து 407. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 59,850 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படின்னா போட்டு அப்டேட் ஷோர். தேங்க்யூ.